எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மூகேஷ். ஒரு செஸ் போர்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒயிட் காயின், அந்த பக்கம் பிளாக் காயின். இந்த ஒயிட் காயின்ல ராஜாவா இருக்கிறது நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புத். இந்த சைட்ல இருக்கிற அந்த ஒரு குதிரையா இருக்கட்டும் இல்ல மந்திரியா இருக்கட்டும், இதெல்லாம் சிபிஐ ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல பிரஸ் ரிப்போர்டர் சொல்லிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் நாம அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அவங்க நம்ம ஒயிட் காயின் முடிஞ்சிருச்சு. அண்ட் பிளாக் காயினுக்கு போனீங்க அப்படின்னா வந்து பிளாக் காயின்ல ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒரு ட்ரக் மாஃபியாலே வந்து மிகப்பெரிய ஒரு டிக்கெட். இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஒரு விஷயம் வந்து போகுது. அண்ட் அந்த ஒரு பிக் ஃபிஷ் யாரு அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அவர் அதாவது என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் இந்த ஒரு தீபேஷா இருக்கட்டும் இல்ல கௌரவ் ஆரியாவா இருக்கட்டும் இல்ல நீரஜா இருக்கட்டும், இந்த மாதிரி இதுல வந்து கிட்டத்தட்ட 7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இனி வந்து ரியாவா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆளையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் அந்த ஒரு ராஜா மாட்டுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோல்ஜர்ஸை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க கிட்ட இருக்கிற குதிரையா இருக்கட்டும் மந்திரியா இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரெண்ட்ல வந்து அந்த ராஜாவை பாதுகாக்க பார்ப்பாங்க. ஃபைனலி அந்த ராஜாவை நம்ம பிடிப்போமா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதை. என்னடா காலையிலே கதை அடக்கிறான்னு பாக்குறீங்களா? டே 16 சிபிஐயோட விசாரணை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்கலாம். டே 16 ஏற்கனவே சாமுவேல் மிராண்டா அண்ட் சோவிக் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேரே வந்து நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் டே 16 காலையிலே வந்து அதாவது ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணணும். ஸோ கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மெடிக்கல் செக்அப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜியோன் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு கூட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரையும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஏற்கனவே கோர்ட்டில் எல்லாம் ஆஜர் பண்ணியாச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் எடுத்தாச்சு. அண்ட் இந்த ஒரு மெடிக்கல் செக்அப் முடிஞ்ச உடனே நேராக வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போகிற அந்த ஒரு கேப்ல வந்து எல்லாருமே வந்து பெயிலுக்கு ரெடி பண்றாங்க. பட் பெயில் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கோர்ட் சொல்லிட்டாங்க. யாருக்குமே பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு கோர்ட்ல போய் வந்து சிபிஐ ஆபீசர்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு இவங்களை கஸ்டடியில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கறாங்க. ஏற்கனவே அந்த 4 பேரை எடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வந்து மிகப்பெரிய நியூஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். 9ஆம் தேதி வரைக்கும் வந்து அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்தாச்சு. இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் 9ஆம் தேதி வரை எடுக்கணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கும் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதி வரை இவங்களையும் நீங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கோர்ட்டில் இருக்கிற அந்த ஒரு சீன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்ச அப்புறம் நேராக வந்து டிஆர்டிஓ ஹெச் ஆஃபீஸுக்கும் வந்து அங்கே கூட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நேற்று நடந்ததுன்னு சொல்லிக்கலாம். அதாவது என்னென்னா சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து சுஷாந்தோட அந்த ஒரு ரெசிடென்சி 3வது டைமாக போகிறாங்க. அதாவது என்னென்னா முதல் டைம் வந்து ஃபஸ்ட்டு போனது, அதுக்கப்புறம் 2வது வந்து அவரோட சிஸ்டர் வந்து ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் போனாங்க. இப்போ 3வது ட்ரிப் மறுபடியும் போறாங்க. அதாவது இப்போ யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சிபிஐ ஆபீசர்ஸ் யாரோட போறாங்க அப்படின்னா வந்து அந்த 4 பேர் ரூம்ல இருந்து அந்த 4 பேர் சித்தார்த் அண்ட் நீரஜ் அண்ட் கேஷவ் அண்ட் தீபேஷ் இவங்க 4 பேர் இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு நேரம் வந்து ரெசிடென்சிக்கு போறாங்க. ரெசிடென்சிக்கு போகக்கூடிய அந்த டைம்ல யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். ஸோ அவங்களும் அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களும் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. ஏற்கனவே வந்து நேற்று சொல்லியிருந்தேன் 2 வாரம் ஆகும் அவங்களுடைய அந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வர்றதுக்கு. ஏன்னா வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அதில் இருக்கு. ஏன்னா வந்து அவங்களே தப்பாக எடுத்திருக்காங்க, தப்பாக எடுத்திருக்கா கரெக்டாக எடுத்தவங்களை வேணா வந்து நம்ம ஏதாவது செக்அப் பண்ணிக்கலாம், தப்பாக எடுத்திருக்கவங்கள எப்படிலாம் செக்அப் பண்ணுறது அப்படிங்கிறது பாடி வேற இல்லை. ஸோ வந்து அது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர்ஸ் 3 டாக்டர்ஸும் அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. அண்ட் இன்னொரு ஆள் யார் வராங்க அப்படின்னா வந்து மீது சிங் சுஷாந்தோட வந்து சிஸ்டர். ஸோ அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்க எல்லாரும் ரெசிடென்சிக்குள்ளே போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு மர்டர் சீன் இது மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. ஸோ வந்து நேற்று வரைக்கும் அந்த ஒரு ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து அங்கே எங்கேயும் போயிட்டு இருந்தது. ஃபைனலி என்ன எங்கே போகுது அப்படின்னா வந்து சுஷாந்தோட கேஸுக்கு. ஸோ கரெக்டான பாயிண்ட்டில் தான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து 25% முடிஞ்சிருக்கு அண்ட் 50% ரியாவில் முடியும். அண்ட் சுஷாந்தோட மர்டரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 100% முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 100% முடிகிறதுக்காக வந்து சுஷாந்த் அந்த ஒரு கேஸுக்குள்ளேயும் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீக்ரியேட் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, முக்கியமான ஒரு சம்பவம். தீபேஷ் சாவந்த். ஸோ இந்த தீபேஷை வந்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, 7ல் 1 ஆள் தீபேஷ் சாவந்த், 7ல் 1 ஆளில் 8வது ஆள் வந்து தீபேஷ் சாவந்த். இந்த தீபேஷை அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே இவருக்கு ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லிங்க் இருக்குது.
அண்ட் சுஷாந்த் சிங் ராஜ்புட் கேஸ்லையும் இவருக்கு லிங்க் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டையும் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு விதத்துலையும் இவருக்கு லிங்க் இருக்கு அப்படின்ற போது வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அந்த ஒரு ரீக்ரியேட் சீன் அந்த ஒரு கிரியேட் சீன்ல வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் பெரிய லெவலில் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு தீபேஷ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியாவை இன்னும் விட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் இன்னும் கிளியராக தெரியல. பட் ரியாவுக்கு எதிரான ஆதாரங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சிபிஐ கிட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் ரியாவுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்கு. பட் அது எந்த டைமில் வெளிவிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்க யோசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சம்பவத்துக்காக தான் நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்து டிஆர்டிஓ கெஸ்ட் ஆஃபீஸுக்கு மறுபடியும் அங்கே யாரை கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சந்தீப் சிங் முக்கியமான ஒரு ஆள் மறுபடியும் வந்து அவர் தான் எபிசோடாக ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சந்தீப்புக்கு சம்மன் கொடுத்தாச்சு, சந்தீப் நேற்று வந்திருந்தார். அண்ட் அந்த ஒரு விஷயம் சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது சந்தீப் அண்ட் மகேஷ் ஷெட்டி அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து மகேஷ் ஷெட்டி அப்படிங்கிறவர் வந்து சுஷாந்தோட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேரையும் வந்து நேற்று இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சந்தீப் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார், அடுத்த கைது வந்து சந்தீப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிற ஒரு விஷயம். என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். அண்ட் சந்தீப் அண்ட் மகேஷ் ஷெட்டி இவங்க ரெண்டு பேரையும் இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா த மிஸ்ட்ரி கேர்ள், எல்லாருமே மிஸ்ட்ரி கேர்ள்னு பேசிட்டு இருந்தோம்ல, அந்த மிஸ்ட்ரி கேர்ள் ராதிகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த மிஸ்ட்ரி கேர்ள் அப்படிங்கிறவங்க வந்து ராதிகா, அதாவது என்னன்னா ரியாவுடைய மேனேஜர் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன், கிளியராக தெரியல. அந்த ஒரு ராதிகா அப்படின்றவங்க, ஸோ அவங்க தான் வந்து உள்ள மிஸ்ட்ரி கேர்ளாக போயிருக்காங்க. அந்த ஒரு மிஸ்ட்ரி கேர்ளை தூக்கியிருக்காங்க. தூக்கி அவங்க கிட்டையும் ஏகப்பட்ட விசாரணைகள், கிடுக்குப்பிடி விசாரணை நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அண்ட் யாருக்குமே பெயில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பெயில் கிடைச்சிருக்கு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல அந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அஞ்சாவதாக ஒரு ஆள் கெய்ஸான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த கெய்ஸான் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கேப், அந்த ஒரு கேப்லேயே அவருடைய அந்த ஒரு வக்கீல் வந்து இவருக்கு வந்து பெயில் வாங்கிட்டார். ஸோ அவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு. பட் பெயில் எல்லாமே கிடைச்சாலும் சிபிஐடைய விசாரணையில் அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் ஷோவிக் சக்கரவர்த்திக்கு வரலாம். ஸோ ஷோவிக்கு வந்து ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஷோவிக்கு வந்து ஏற்கனவே கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஷோவிக் இந்த ஒரு விஷயத்தில் ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாரோட லிங்க்லையும் வந்து ஷோவிக் சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு காரணத்தால ஷோவிக் இதுக்கு எல்லாத்துக்குமே காசு எப்படி கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறது வந்து ஒரு $1,000,000 க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஷோவிக்குடைய அந்த ஒரு காசு எங்கிருந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கான அவருடைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஸோ அவருடைய பேமெண்ட்ஸ் வந்து கூகுள் பேயாக இருக்கட்டும் இல்லை அவர் வேறு எந்தெந்த மெத்தட்லாம் எந்தெந்த பேங்க் மூலமாக வந்து அவர் பேமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அவருடைய டிஜிட்டல் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. அந்த டிஜிட்டல் பேமெண்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே எடுத்து அந்த ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாகவே எங்கே போகுது, அதாவது எந்த ஒரு டீலருக்கு போகுது, ஸோ அந்த ஒரு ஆளை தூக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போது என்சிபி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்சிபி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தில் கிட்டத்தட்ட 7 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்கு, கரெக்டான டைம்ல அந்த நேம்ஸ் எல்லாமே வெளியே வரும். அண்ட் இந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ள மட்டுமே நடக்கல, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கர்நாடகா இருக்கட்டும் இல்ல கேரளாவா இருக்கட்டும் இல்ல மகாராஷ்டிராவா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இதுக்கு சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஒரு ரெய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ வந்து ஃபாரினில் தான் ஏற்கனவே நம்ம மும்பையிலேருந்து ஏகப்பட்ட கால்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ வந்து மும்பையில் இருக்கிற ஏதோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான புள்ளி இந்த மும்பையில் சாரி துபாய் துபாயில் இருக்கிற ஒரு மிக பெரிய முக்கியமான புள்ளி துபாயில் இருக்காரா இல்லை வந்து அந்த சிங்கம் படத்தில் வந்து ஒரு டேனி வருவார்ல அந்த மாதிரி எங்கே வருவார் எப்படி இருப்பார்னு எதுவுமே தெரியாது. பட் அந்த ஒரு முக்கியமான நபர் அவரை நாங்கள் பிக் ஃபிஷ் அந்த ஒரு ஃபிஷ்ஷை நாங்கள் எப்படியாவது தூக்கணும் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபைனலி வந்து அந்த ஒரு ஃபிஷ்ஷு பக்கத்தில் நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு என்சிபி விசாரணை எப்படி போயிட்டுருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடுத்த ஒரு அப்டேட்டில் பார்ப்போம். அண்ட் சுஷாந்துடைய அந்த ஒரு கேஸ் வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன கிடச்சிருக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சிபிஐ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து அடுத்தது சிபிஐயுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சுஷாந்த் எப்படி இறந்துருக்காரு அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு க்ளூவாட்டு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் அப்டேட்ஸும் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.